உலகத்திலேயே தலை சிறந்த கால்பந்து வீரரான லைனல் மெஸ்ஸி உலக கோப்பை வெல்லணும் அப்படிங்கறது அர்ஜென்டினா மெஸ்ஸி ரசிகர்கள் மட்டுமல்லாம ஒட்டுமொத்த விளையாட்டு உலகமே எதிர்பார்க்குது பதினெட்டு வருஷம் தன்னோட மாயாஜால கால்வித்தையால கோடிக்கணக்கான ரசிகர்களை தன் பக்கம் இழுத்து வச்சிருக்க மெஸ்ஸி தாம் விளையாடிய பார்சிலோனா அணிக்காக எல்லாவித கோப்பைகளையும் வென்றிருக்காரு தனிப்பட்ட விருதுகளையும் வென்றிருக்காரு ஆனா தேசிய அணியா அர்ஜென்டினாவுக்கு பல ஆண்டுகள் முயற்சிக்கு அப்புறமா சமீபத்துல இருபத்தி ஒன்று கோப்பா அமெரிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுமே விட்டு வென்றிருக்காரு அஞ்சாவது உலக கோப்பை தொடரில் பங்கேற்கிற மிஸ்ஸி அதிகபட்சமா ரெண்டாயிரத்தி பதினான்கு பிரேசில் நாட்டில் நடந்த கோப்பையில இறுதி போட்டி வரைக்குமே அணிய வழிநடத்தி சென்றாரு இறுதி போட்டியில ஜெர்மனி அணிக்கு எதிராக தோல்வியை தழுவியதுக்கு அப்புறமா மெஸ்ஸியோட கோப்பை கனவு முடிவுக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு கோப்பா அமெரிக்கா கோப்பை இறுதிப் போட்டிகளில் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டு ஓய்வு அறிவிச்சாரு அதுக்கப்புறமா மெஸ்ஸி ரசிகர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க மறுபடியும் அர்ஜென்டினா அனைக்கு வந்த மெஸ்ஸிக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு உலக கோப்பையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கோப்பா அமெரிக்காவும் கை கொடுக்கல இறுதியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கோப்ப அமெரிக்கா கோப்பைய இருபத்தி எட்டு வருஷங்களுக்கு அப்புறமா கண்ணீர் மல்க அர்ஜென்டினா அணிக்கு வென்று கொடுத்தாரு அவர் அழுதத பார்த்து உலகமே உணர்ச்சி வசப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ இறுதி முயற்சியா அர்ஜென்டினா அணிக்கு உலக கோப்பைய வெள்ளும் முனைப்புல களமிறங்கியிருக்காரு லியோ கடந்த உலக கோப்பையை ஒப்பிடும் போது இப்போ இருக்கிற அர்ஜென்டினா அணி சிறந்த வீரர்களை கொண்டிருக்குது கோல் கீப்பர் எமிலியனோ மார்டினஷ் அணியோட தூணாக இருக்காரு தடுப்பாட்ட காலத்துல ரோமரியோ லிசென்ட்ரோ மார்டினஸ் ஒட்டமென்டி அகுனோ இருக்காங்க நடுக்கலத்தில் டீபால் பரடிஸ் கோமஸ் ரோடி பலசியோஸ் பெர்னாண்டஸ் அப்படின்னு ஐரோப்பிய கிளப் அணிகளுக்கு ஆடுற வீரர்கள் இடம்பெற்றிருக்காங்க அணியோட மிக முக்கிய பலமா முன்கள வீரர்கள் டி மரியா ஜூலியன் ஆல்வரஸ் லாவ்டாரா மார்டினேஷ் பாலோட்டை பாலா இருக்காங்க இவங்க கூட லைனல் மெஸ்ஸி விளையாடுறாரு லைனல் மெஸ்ஸி கோல் அடிக்கிறதுல கவனம் செலுத்துறத விட ப்ளேமேக்கிங் இடத்துல ஆடுறதையே ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா கோல் அடிக்கிற வாய்ப்புகளை உருவாக்குறதுல மெஸ்ஸி ஒரு ஜாம்பவான் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தா யார் வேணும்னாலும் கோல் அடிக்கலாம் ஆனா வாய்ப்புகளை உருவாக்கணும் இல்லையா இங்கேதான் விளையாட வேண்டிய முக்கியத்துவம் இருக்குது முப்பத்தி ஆறு போட்டிகள் தொடர்ந்து வெற்றி பெற்று வர அர்ஜென்டினா அணி உலக கோப்பைய வெல்லும் அணிகள்ல ஒன்றாக கணிக்கப்படுது அணியோட பயிற்சியாளர் லைனஸ் கலோனி மாற்று வீரர்களை கச்சிதமா பயன்படுத்தி தோல்வியையே சந்திக்காம அணிய உலக கோப்பைக்கு கொண்டு வந்திருக்காரு இந்த வெற்றி உலக கோப்பையிலும் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இறுதியா கால்பந்து ஜாம்பவானான தியாகோ மாரடோனா தலைமையில உலக கோப்பை வென்ற அர்ஜென்டினா இந்த முறை நாட்டுக்காக அப்படிங்கறத விட மெஸ்ஸிக்காக வெல்லணும் அப்படின்னு கனவுல மிதந்துட்டு இருக்குது அணியோட சகவீர டீபால் சொல்லும் போது மெஸ்ஸிக்காக நிச்சயமா போர் புரியத்தான் அர்ஜென்டினா அணி கத்தார் போயிருக்குது ஒட்டுமொத்த கால்பந்து உலகமும் தான் நானும் விரும்புற கங்கராஜ் ஃபுட்பால் ஓஸ் மெஸ்ஸிய வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க